வெல்கம் டு சயந்தவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பாகிஸ்தானி குசின் அப்புறம் இந்தியன் குசினில் சாட் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாமே எங்களோட லோக்கல் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் குக் பண்ண ஃபுட். இங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தங்க சூப்பரான மட்டன் புலாவ் லெக் வச்சு புலாவ் பண்ணாங்க. ஸோ அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இது கூட ஒரு சட்னி இருக்குது. இது வந்து பாகிஸ்தானி ஸ்டைல் லேம் ஷாங்க் பிரியாணி ஆர் புலாவ். லேம் ஷாங்க்னா என்ன, இந்த இந்த கால் இருக்குல்ல ஆடோட ஃபுல் காலை வந்து வெட்டி, இது கூட வந்து ஒரு தக்காளி தொக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சட்னி. இப்போ சாப்பிட்டே என்ஜாய் பண்ண போகிறோம். இங்க ஒருத்தங்க பக்கத்துல வந்து ஹைதராபாதி மட்டன் புலாவ் அப்படின்னு ஒண்ணு விக்கிறாங்க. இது வந்து பிரியாணி கிடையாது, மட்டனை வேக வச்சு அந்த சூப்பில் வேக வச்சுக்கிற ஒரு ரைஸ். இந்த லக்னி புலாவ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டைல். இது வந்து ரைத்தா கிடையாது, இது ஒரு பச்சடி மாதிரி ஒன்று சட்னி. அவங்களுடைய அந்த ஹைதராபாதி ஸ்டைல் சட்னி நல்லா காரமாக இருக்கு. தயிர் தான் ஆஃப்கோர்ஸ், நான் பண்ண ஆப்பிள் ஊறுகாயையும் வச்சு சாப்பிட்டு. ஆனால் பயங்கர ரிச்சாக இருக்கு, பயங்கர ஒரு நல்ல ஒரு மட்டன் ஃப்ளேவர், நெய் ஃபேட்டு சூப்பர். இங்கே வந்து ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் ஒருத்தங்க பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அந்த நான் கட் ஆயின்னு நம்ம ஊரில் செஞ்சு வைப்பாங்கள்ல, ஒரு பாகிஸ்தானி கராச்சி பிஸ்கெட் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பிஸ்கெட். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன், இதில் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டசன் வந்து $6. ஸோ நான் 2 டசன் வாங்கியிருக்கேன். வீட்டில் ஹோம்மேட், அவங்களே வந்து பார்த்து நல்ல ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அது தெரியுது அந்த டேஸ்ட்ல, நல்லா கிறிஸ்பியா இருக்கா உள் வெளியில, உள்ள அப்படியே சாஃப்டா இருக்கு. இங்க வந்து ஒருத்தவங்க ஹோம்மேட் ஃப்ரைட் சிக்கன் விற்கிறாங்க. ஃப்ரைட் சிக்கன் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நான் வந்து ஹாஃப் சிக்கன் வாங்கினேன். அவங்க வந்து பீசஸாகவும் விற்கிறாங்க, இல்லை தனித்தனியாக நீங்கள் பிளேட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வாங்கலாம். நாங்கள் பசங்கள் எல்லோரும் சாப்பிட்டுன்றதுனால இந்த மாதிரி ஹாஃப் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் இதோட ஒரு சூப்பரான கார்லிக் சாஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு பார்த்தவன் சூப்பராக இருக்கு சார், நல்ல ஒரு மசாலா கார்லிக்கோடைய ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்குது. சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே, ரொம்ப கிறிஸ்பியா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. விவினுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியான ஒரு அவுட்டர் லேயர், உள்ள ஜூஸியா இருக்கு, நல்லா சாப்பிட்டு நாங்க என்ஜாய் பண்ண போறோம். இங்க பக்கத்துல வந்து ஒருத்தங்க கோட் ஹலீம் விற்கிறாங்க, வீட்டில் செஞ்சது $12. சூப்பராக க்ரீமியாக இருக்கு, நாங்கள் டின்னருக்கு சாப்பிட்லாம்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க கொடுத்த லெமன் ஜூஸ் புளியறேன், செம்மையாக இருக்கு, சூப்பராக பார்க்கவே. இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். பக்கத்தில் இங்க வந்து ஒருத்தங்க வீட்டிலே பண்ணுறாங்க பர்கர். ஸோ அவங்ககிட்ட இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு பையன், ஒரு ஹைஸ்கூல் பையன் பண்ணுறான். ஸோ சிப்ஸு கபாப் மீட் வித் சம் சாக்லேட்டும் கொடுத்துருக்கேன்.
கபாப் மேனேஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கு. அப்புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட் சிப்ஸ் இருக்கு. குவெஸ்டா பர்கர் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து தந்தூரி சிக்கன் தந்தூரி சூப்பராக இருக்கு. அப்புறம் ஹான்சன் பர்கர் கிரில் சிக்கன் பர்கர் வித் டொமேட்டோஸ் லெட்டஸ் அண்ட் வேறு ஸ்பைசஸ் ஜென்ரல் ஸ்பைசஸ் கிடைக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்மெல், நம்ம சூப்பராக இருக்குது. சாக்லேட் சிக்கன் இப்போ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் எங்களோட டின்னரை. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பர்கர் இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க என் பேரை சொல்லி. இன்றைக்கி வந்து இந்த பக்கத்தில் ஒரு பையன் ஹைஸ்கூல் பையன் பண்ணுறான்னு சொன்னல, அந்த பையன்கிட்ட நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சிப்ஸு, மீட் வச்சு ஒரு சாண்ட்விச், வெஜிடபிள் வச்சு ஒரு சாண்ட்விச், ஸ்வீட்டு, ஜூஸியாக இருக்கு, கோல்ஸ்லாம் வச்சு அது சேம் திங் கோல்ஸ்லாம் வச்சு மீட்டு முட்டை எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட போகிறோம். நோட்டங்க குக் பண்ணுறாங்க வீட்டில், பரோட்டா ஸ்டஃப்ட் பரோட்டா, பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் பரோட்டா, கீமா ஸ்டஃப்ட் பரோட்டா. இது அப்புறம் இது வந்து சாட் சாட் ஐட்டம் சொன்னால் சாட். ஸோ இது ஆப்பிடைசர் அண்ட் அதெல்லாம் மெயின் கோர்சஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து மிளகா பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் முட்டை பப்பம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்லாஷ் ஏர்லி டின்னராக சாப்பிட போகிறோம். வீட்டில் ஹோம் மேடுன்றதுனால கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். ஒன்று இருக்குது மிளகா தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? இல்லை இல்லை, அது உள்ளே ஒன்று இதுதான் ஸ்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது நல்லா தான் இருக்குது. பப்ஸு பசங்க சாப்பிடுவேன், அப்போ கூட ஒன்று தான் சாப்பிடுவோம். பிள்ளைங்க ஃப்ரைடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்லாஷ் டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே நார்தர்ன் கரின்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஃபுட் ட்ரக் இருக்குது, ஒரு லோக்கல் ஒர்க் அங்கே நடத்துகிற ஃபுட் ட்ரக். சமோசா சாட் அப்புறம் தஹி சேவ் பூரி அப்புறம் தஹி பாப்டி சாட் அப்புறமா ஃபைனலாக ஆலு டிக்கி சாட் இதெல்லாம் வந்துருக்கு. இது வந்து நம்ம சாப்பிட போகிறோம். வணக்கம் மக்களே, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே வந்து சாப்பிடுவோம். இங்கே வீட்டு பக்கத்தில் வந்து மும்பை தடுக்கா அப்படின்னு ஒரு நியூ ஹோம் பேஸ்டு சாப்பாடு
பண்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இதுதான் முதல் முறையா நான் வாங்கியிருக்கேன் இது வந்து தஹி வடா தயிர் வடை போண்டா மாதிரி இருக்குது அப்புறம் சேவ் பூரி சூப்பரா இருக்கு அப்புறம் பாப்பிடி சாட் இது சூப்பரா இருக்குது இது வந்து பாப்பிடி சாட் பாப்பிடி சாட்னா என்னது அந்த உடைச்சு தட்டை மாதிரி இருக்கும் அதை உடைச்சு போட்டு வர மாட்டேங்குதே இதோட ரிவ்யூ வினோத் சொல்லுவார் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு வந்து சேவ் பூரி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் பாப்டி சட்ட அந்த இது ஊத்துறோம்ங்கிறது இது சேவ் பூரி சூப்பரா இருக்கு ஆனா சேவுக்கு பதிலா தட்டை இருக்கு எதுக்கு சேவ் இல்லன்னு தெரியல சேவ்னா என்ன சேவ்னா மேல போடுறதா தான் சேவ் அதான் சேவ் இன்னும் வந்த ஒன்னு அதான் சேவ் ஓகே தயிர் வடை நல்லா சாஃப்டா இருக்கு அண்ணாக்கு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு இனிப்பா இருக்கணும் அவங்க இனிப்பா தானே இருக்கும் நார்த் இந்தியா நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு வடை ரொம்ப தயிர் பத்தலன்னு சொல்றீங்களா இந்த தயிர் அதுல சாப்பிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான் சூப்பரா இருக்கு நாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம் நீங்களும் சாட் பண்ணி சாப்பிடுங்க வீட்டுல ஃப்ரெண்ட் வந்து இப்போ டின்னர் வாங்க போயிருந்தாங்க அவங்களுக்கு ஸோ எனக்கும் சேர்த்து அவங்க வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க இது பேர் வந்து தஹி பட்டாட்டா சேவ் பூரி இதுல வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு வெங்காயம் இருக்குது பொட்டேட்டோ இருக்குது சன்னா இருக்குது மசாலா ஆல்ரெடி போட்டிருக்காங்க யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா இதை உடச்சி இது உள்ளே வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடணும் ஆனால் நான் வந்து இதை நானும் இன்னொரு வந்து டயட்டில் இருக்கிறதுனால உடச்சி போட்டு சாப்பிட்டா கேலரி வராதுன்னு யாரும் சொன்னாங்களே இல்லை இது ஒரு ப்ரிப்பரேஷன் இதில் வந்து இந்த மாதிரி தயிர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த தயிரை வந்து ஜெனரஸாக அதை ஊற்றிட்டு இதில் வந்து அந்த ஸ்வீட் சாஸ் அதை கொஞ்சம் ஊற்றி அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதுதான்